இன்றைக்கி சுண்டைக்காய் நெல்லிக்காயை வச்சு எப்படி ஒரு சத்தான சட்னி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்தோடனே 1 கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்துங்க. இது நல்லா பிஞ்சு சுண்டைக்காய்ங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முத்தின சுண்டைக்காய் இருந்தால் 2 கட் பண்ணிவிட்டு மோரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசிட்டு அப்புறமா வதக்கிக்கிங்க. நல்லா இந்தளவுக்கு தோலெல்லாம் வெள்ளையாக மாறணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் கசப்புலாம் இருக்காது. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. 1 இஞ்சி சின்ன சைஸை சேர்த்துக்குங்க. வாசனை வந்து தெரியக்கூடாது, இஞ்சியோட வாசனை தெரியாத அளவுக்கு போட்டுக்குங்க. 1 கொத்து கொத்தமல்லி தழை, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நல்லா இந்தளவுக்கு வதக்கின பிறகு ஆற வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு 1 மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிடுங்க. இப்போ நான் 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதேமாரி பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ்ன்னு நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸு வெல்லம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. இந்தளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்ச பிறகு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்தளவுக்கு சட்னி பக்குவத்துக்கு அரைச்சி பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே, இது நல்லெண்ணெய் சேர்த்ததுனால இந்த புகை வருதுங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே இந்த சட்னியில் போட்டுட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க. 1 வாரத்துக்கு நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் வீணாகவே போகாது. இது ரொம்ப சத்தான சட்னிங்க. இது குழந்தைங்கள வந்து இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.